still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. வணக்கம் நண்பர்களே, மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து போட்டிருப்போம். அது வந்து ஃபுல்லாக ட்ராவல் மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தடாக்குள்ளே டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து செம்ம ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எங்கேயோ என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸுக்கு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த பாட்டு நீங்கள் முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு, மொக்கையாக இருந்துச்சா இல்லை நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் எனக்கு போடுற வீடியோ வந்துட்டு மாற்றிக்க முடியும், நல்லா போட முடியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நல்லா நீங்கள் சொல்கிறபடி தான் நல்லா போட முடியும். ஏன்னா பார்க்குறது நீங்கள் தான், போடுறது நானாக இருந்தாலும் பார்க்குறது நீங்கள் தான். அதனால் வந்துட்டு நீங்கள் எப்படி போடணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தரோ ரெண்டு பேரோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து அதிகமாக கமெண்ட் வராது, இருந்தாலும் பார்க்குறவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மலையை சுற்றி தான் நம்ம போக போகிறோம். இந்த மலையை சுற்றிட்டு வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் போக போகிறோம். இங்கே வந்துட்டு 4 o'clockஓடு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து க்ளோஸு. நம்ம போகிறதே இப்போ 3 o'clock. நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது கேட்டுக்கூடும், நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அப்படி முடியலனாலும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து தான் பார்க்கிங் குரூப் ஃபுல்லாக, இங்கே பார்க்கிங் தான். இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு பைக்கு சேஃபாக தான் இருக்கும். இங்கே கேட்டிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் கேட்டால் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே இதுதான் என்ட்ரன்ஸ் மக்களே. இந்த என்ட்ரன்ஸ் இந்த படிக்கட்டில் ஏறி தான் அண்ணன் பக்கம் போகணும். அண்ணன் பக்கம் போயிட்டால் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துப்போம் பாருங்கள். இந்த பிளேஸு என்ட்ரன்ஸ் பிளேஸே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பச்சை பச்சைன்னு வந்து தண்ணியெலாம் வந்துட்டு செம்ம பளிச்சுன்னு இருக்குது. மலையெல்லாம் பார்த்தோன்னா நல்லா உயரமாக இருக்குது. இறங்கி அப்படி என்ன தான் உள்ளே இருக்குது, எல்லோரும் ஃபேமிலிலாம் போகலாமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு ஃபேமிலியோடு சரி, தனியாகவும் சரி, லாங் ட்ரிப் அடிக்கிறது இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளேஸுக்கு நீங்கள் வரலாமா, ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமாகவோ அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், யாரோட நினப்பும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இங்கே வந்துட்டு. அதுக்கு சரிப்பட்டு வருமா இந்த மாதிரி வந்துட்டு வழி அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது இடம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து மலையிலேருந்து வர தண்ணி இந்த பக்கம் ஒரு ஓடையாக வருது. அந்த ஓடையில் வந்துட்டு ஃபுல்லாக வழி போட்டிருக்காங்க. அந்த ஓடையில் போயிட்டு குளிக்கிற மாதிரி அங்கேருந்து தண்ணி அங்கே லாஸ்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போது நான் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு வர போகிறோம். அங்கேருந்து குளிச்சுட்டு அப்படியே எங்கள் தோன்றதெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே வர போகிறோம். எங்கே எங்கே பாதி ஒருத்தர் வந்துட்டு பாதி தூரம் போவாங்க, ஒருத்தர் வந்துட்டு பாதி தூரம் போக முடியாதவங்க அங்கங்கே குளிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் உக்காரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இடம்லாம் இந்த மாதிரி கல்லுலாம் வச்சு போகிறதுக்கு வழியெலாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அமேசிங்காக செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த வழிக்குள்ளே வந்தால் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. வழியே வந்துட்டு செம்மையாக இருக்குது. இந்த வழி இவ்வளோதானான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு வழியெலாம் இதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லை இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டில் தான் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாவே இருக்காது. இங்கே வந்து எப்படின்னு பார்ப்போம். தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா கண்ணாடி மாதிரி செம்மையாக இருக்குது. உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக தெரியுது. அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது தண்ணி. ஒரு வேளை மினரல் வாட்டர் அங்கேருந்து ஊற்றுவாங்களான்னு தெரியல. இவ்வளோ க்ளீனாக நான் பார்த்ததே கிடையாது. வேறு லெவலில் இருக்குது வாட்ரு பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி தான் இது வந்து ஆழம் கம்மியாக இருக்கா, இதே மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஆழம் அதிகமாக இல்லாத அந்த மாதிரி வந்துட்டு அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மரம் மாதிரியே இருந்துச்சு டிசைன். இருந்தால் மரம் மாதிரி இது அப்படின்னு வந்து கிட்ட வந்து பார்த்தா டிசைன் பண்ணியிருக்காங்க. மரம் மாதிரியே வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மரம் தான் நீங்களும் நினைப்பீங்க, ஆனால் மரம் கிடையாது, சிமெண்ட்டில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது காலையில் ஒரு வெயில் நேரத்தில் அந்த டைமில் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா இடி இடிச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு கேட்குது இல்லையான்னு தெரியல, பயங்கரமாக இடி இடிச்சுனுக்கு. நம்ம இந்த ஓட ஓரமே போவோம். ஃபேமிலியாகவும் போகிறாங்க, அப்புறம் கப்புள்ஸு அந்த மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கிற ஆளுங்களும் வந்துட்டு வராங்க. இந்த இடம் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த வீடியோவில் எப்படி ஃபுல்லாக பார்ப்போம்.
பாதுகாப்பாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரலாம். இங்கேருந்து நடந்தே அந்த மலை மேலே போனால் எப்படி இருக்கும், அங்கேருந்து வந்து இந்த லொக்கேஷனை பார்த்தா எப்படி இருக்கும், வேறு லெவலில் போகல. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக போவோம். இங்கேருந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம், அந்த மலை எஜ்ஜுக்குள்ளே உள்ள அந்த லாஸ்ட் எண்டுக்கு தான் நம்ம போகிறோம். நானும் குச்சி குச்சி செத்து செத்து விளையாடுவோம். லாஸ்ட் எண்டு தெரியுது இல்லைன்னு தெரியல, பேக் கேமரா ஆன் பண்ணுறவங்களுக்கு. ஆ, லாஸ்ட் எண்டுக்கு தான் நம்ம போகிறோம். அதோ மக்களே, அந்த எண்டுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த எண்டு இங்கே போகிறேன், அப்படியே போயிட்டு அந்த லாஸ்ட்டு போயிட்டு இங்கே அந்த அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான் லாஸ்ட் எண்டு, அங்கேருந்து தான் நம்ம குளிச்சுட்டு வரப்போம். ஃபுல்லாக மேலே பயங்கரமாக சத்தமாக இருக்குது, கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு எல்லாம் குளிச்சுன்னு இருக்காங்களான்னு தெரில, ஆனால் வந்துட்டு பயங்கர சத்தம் கேட்குது. உள்ளே நல்லா போய் பார்ப்போம் என்ன தானேன்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பரே, கிட்ட வந்துட்டோம். என்ன ஆளுங்களாம் வராங்க, எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்களா, ரிட்டன் வரவங்கள தான் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் போச்சு, ஆனால் லேடிஸ்லாம் போனாங்க. நம்ம போகிற வரைக்கும் போவாங்களான்னு தெரில. எவ்வளோ பேர் குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள். நான் லீவ் நாளில் வந்தால் தான் வந்துட்டு நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி நாளில் வந்தால் சனி ஞாயிறில் வராமல் எப்படி வந்தோம். இப்போவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜனம் குளிச்சுட்ருக்காங்க, எல்லாமே ஃபேமிலிங்க, லேடிஸுங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா லேடிஸுங்க தான். இந்த பக்கம் ஃபுல்லாக ஜென்ஸ் குளிச்சுட்ருக்காங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபேமிலி குளிச்சுட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கே குளிக்க முடியாது, வீடியோவும் எடுக்க முடியாது, ஏன்னா லேடிஸ்லாம் நிறைய இருக்காங்க. அதனால் வந்துட்டு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்காமல் போயிட்டு வர சொல்ல யாருன்னா இருப்பாங்களான்னு பார்ப்போம். டைம் அதிகமாக வந்தால் வந்து எல்லாம் போயிட்டுருப்பாங்களே, அப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போவோம். ஃபுல்லாகவே லேடிஸ் தான் இருக்காங்க, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கல்லுகள் எடுத்து தட்டிக்கு போகிறாங்க, அதனால் போயிடுவோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே லேடிஸ் தான், இங்கே எல்லாமே நிறைய பேர் லேடிஸ் தான் இருக்காங்க, எல்லாம் ஃபேமிலி. இவ்வளோ பேர் காளான் இருக்குது மக்களே, யாருக்காச்சும் வேணா இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம், வேணுன்றவங்க வந்து பிடிங்கிட்டு போங்க. பையன் டயர்டாகிட்டு வரான், அங்கேருந்து இங்கே நடந்து வருவேன். இந்த பாம்போட பற்றி போட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக படித்து சொல்லணும்னா ரெண்டு நாள் ஆகும். குழந்தைங்களுக்கு இங்கிலீஷு எல்லாம் கிளம்பி போயிட்டு நம்ம போகிற டைமில் நம்ம ரிட்டர்ன் எப்படி போகிறோம். நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு பாருங்கள், எல்லாமே வெளியே வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை உள்ளேருந்து எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்களான்னு தெரியல. செம மங்கி இருக்குது, தயவுசெய்து ஏதாவது வர சொல்ல ஏதாவது திங்குற பொருள் ஏதோ எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. கையில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஃபோனு கலராக பவுச்சு போட்டு வரவே அது புடுங்க வருது மடக்கி. அந்த மாதிரி மங்கிஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க, பிளான் பண்ணி வாங்க. ஏதாச்சும் கலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிடிங்கிப்போம். அப்படியே பார்க்குது ஒரே கண்ணாலன்னு உரங்கள்லாம் சைடில், எல்லா இடத்துலையுமே வழி இந்த மாதிரி பயங்கரமாக போட்டிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போயின்னு இருக்கிறாங்க, அங்கேருந்து அமிச்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரையும். என்ன முழுசாக போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து லாஸ்ட் எண்டில் வந்துட்டு போலீஸ்காரன் நின்றுப்பார், அதனால் வந்துட்டு லாஸ்ட் எண்டான்னு பார்த்துக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். இங்கே ஒரு கோவில் இருக்குது, நடுவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கோவில் இருக்குது, செம்மையாக செதுக்கியிருக்காங்க சாமியில். நான் வந்துட்டு என்ன சாமின்னு தான் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேலே நேம் பார்த்தேன், நேமும் இல்லை, அதனால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது நண்பர்களே, இங்கே வந்து ஆழமாக இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களுக்கு வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்துட்டு தண்ணி செம ஆழம் அந்த இடத்துல. ஆனால் நம்ம போயிட்டு வர சொல்ல குளிப்போம், அதனால் இப்போ நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணோம். அதனால் வந்துட்டு எவ்வளோ வேகம் போக முடியுமோ அவ்வளோ வேகம் நம்ம போவோம். வந்துட்டு இந்த இடத்துல நம்ம குளிப்போம். ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே இது எப்போ வேணாலும் குளிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளன்றது வந்து இருட்டாயிடும், அதனால் வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டு குளிச்சுட்டு சீக்கிரமாக வழியெல்லாம் பார்த்தீங்களா, போக 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 வழியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்து ட்ராவல் பண்ணி போய் குளிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் போவியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. குளிக்கிறதுக்காக நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப தூரம் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி போகிறது பிடிக்குமானு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது, ரோட்லாம் வந்துட்டு நடக்க முடியல, அவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. லேடிஸ்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் போக முடியுமான்னு தெரில, ஏன்னா வந்துட்டு போக போக நிறைய பாறைகள்லாம் இருக்கும், ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு லேடிஸ் வந்து எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அதனால் வந்துட்டு
எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி இருக்கு, போகலாமா இல்லை முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கிற கேட்டேன், வந்திருந்தார் கொடுக்க, அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, போலீஸ் வந்துட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டன் அனுப்புகிறாங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போகாதீங்க அவ்வளோ தூரம் போக முடியாது, அவர் வந்துட்டு லட்டி எடுக்கிறாரு அடிக்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்துட்டு அவர்களுக்கு கேட்டாச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும் போக முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா எப்படின்னு தெரியல, நம்ம ஊர் போலீஸ்காரந்தா எப்படி இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், அதனால் வந்துட்டு இந்த ஊர் போலீஸ்கார் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், கேட்டால் விடுறாரா இல்லை இல்லையா. ஒரு வழியாக நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், நெருங்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய பாறையாக இருக்குது. ஏன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறையாக இருக்கும். இங்கே வந்து பெரிய பெரிய பாறையாக இருக்கும். அந்த போகிற ஆள் அவர் அங்கே போயிட்டுருக்காரு, விசில் அடிச்சுட்டு போயின்னு இருக்காரு. உங்களுக்கு கேட்க இல்லை தெரியல சவுண்டு, ஆனால் வந்துட்டு விசில் அடிச்சுட்டு போயின்னு இருக்காரு. அங்கே தண்ணிலாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது, இங்கேயும் மீன்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் பாறைலாம் ஏறத்துக்கு. இவ்வளோ ஹைட்டு ஏற முடியுமான்னு தெரியல, ஆனால் நம்மளால் ஏற முடியும். நம்மளாம் வந்துட்டு வேற லெவல், அதை போகிறாரு போலீஸ். பார்ப்போம் முடிகிற அளவுக்கு போவோம், நம்ம அருவியில் குடிக்க முடியலனால அது பக்கத்தில் ஏதாச்சும் ஓடையிலையாவது குளிச்சுட்டு வரும், அருவியை பார்த்தா போதும் நம்ம அப்படின்னு நினச்சி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வந்துட்டு என்ன நடக்க போதோ தெரியல. ஃபுல்லாக வந்துட்டு இங்கே எல்லாம் அபாயம், ஆபத்து, டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் தமிழ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. அது இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் விசில் அடித்து எல்லாரையும் அனுப்பிட்டுருக்காரு கை காமிச்சு. இந்த மாதிரி அங்கங்கே இங்கே வந்துட்டு சேஃபாக வாங்க, சேஃபாக வந்தால் தான் இங்கே போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பெரிய பெரிய பாறையாக இருக்குது, எல்லாமே வந்துட்டு விவரமாக தான் இருக்குது, வழவழன்னு இருக்குது. எல்லாம் நடந்து போய் பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், அதுதான் இருக்கார் பாருங்கள் நண்பர்களே. அவர் தான் எல்லோரையும் அனுப்பிட்டுருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொன்னாலும் அவர் உள்ளே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. இவங்களே வந்து ரிட்டர்ன் வந்துன்னு இருக்காங்க. கேட்டு பார்த்தாச்சு மக்களே, கேட்டு பார்த்ததுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுங்க இருக்கிற இடத்துல, இது கன்னடா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஆகிடுச்சு, டைமுக்கு வந்து 4:00 வந்து க்ளோஸு, அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் போகாதீங்க அப்படின்னு. தெரியுதுங்களா, இந்த மலை தான் நம்ம அங்கேருந்து பார்த்த மலை, அங்கேருந்து நம்ம இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு காமிச்சோம்ல, அந்த இடம் இது தான். வேறு லெவலில் இருக்குல்ல, டைம் இருந்தால் அது மேலே போயிட்டு பார்த்துருக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கேயே ஒரு ஆழமான ஒரு குட்டை இல்லை, ஆழமான இடத்த பார்த்து குளிப்போம் ஜாலியா. எல்லாம் இறங்கத்துக்கு கஷ்டப்பட்டு நின்றுருக்காரு. நான் இது மேலே குதிக்கலான்னு இருக்கேன், டமுகுன்னு குதிச்சு. இங்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி, இந்த குதிச்சத்துலேயே தண்ணி நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உள்ளே போய் இறங்கி பார்த்துடலாம் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன். பார்த்தீங்களா, எண்டுலேயே இவ்வளோ ஆழம் இருக்குது, இங்கே இவ்வளோ ஆழம் இருக்குது. ஆனால் இன்னும் போக போக பயங்கரமாக ஆழமாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் தண்ணியில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் வந்து கேம் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், கவுத்து போட்ட ஆமை மாதிரி தண்ணியில் மிதக்கிற ஆமை மாதிரியா, தண்ணியில் மிதக்கிற ஆமை மாதிரி மிதந்துட்டுருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. தண்ணிக்குள்ளே பாருங்கள், வேறு லெவல் ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரே மாதிரி ஃபிஷ் தான் எல்லாமே, வேறு எந்த ஃபிஷ்ஷுமே இல்லை. பார்த்தீங்களா, தண்ணி அந்த குதிக்கிற அந்த அழகு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது மக்கள். செம்மையாக இருக்குல்ல, இது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி நல்லா கடிக்குது. ஏன்னா அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஃபுட்டு நம்மளுக்கு அழுக்கு க்ளீன் பண்ணுது. பையன் ஏன் இப்படி உக்காந்துட்டுருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம பையன் நடக்க சொல்லோ அவன் பேக்கோடு ஃபோனோடு எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு குதி குதிச்சு வந்தாச்சு. நான் நடக்காதுன்னு சொன்னேன், நடக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டான். அப்படியே பண்ணிவிட்டு அந்த சோகத்திலே உக்காந்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சி பார்த்து ஒரு கேமில் நம்ம அப்படியே பிடிச்சின்னு இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு வெறி வந்து குதிச்சு, அதுக்கப்புறம் திரும்ப பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்க பண்ணிட்டோம். ஆனால் விட்ரா போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வருத்தம் தான், நம்ம வீடியோ எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் தான்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரெடி ஆகிடுச்சு, அதோட இதுவும் பார்ப்போம். மொபைல் வந்துட்டு இதுதான், மொபைலை வந்துட்டு ஆன் பண்ணேன், அப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகலை, இப்போ ஆன் பண்ண பயங்கரமான ஆயிடுச்சு. ஆன் ஆனோடனே ஒரு குஷி தான், செம்ம ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு இந்த மொபைல் இருக்கும் தெரில. வேற லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு. ஏதோ லாஸ்ட் டைமில் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா பளிச்சுன்னு தெரியல. இவரு தான் அந்த போலீஸ்காரர், நம்ம தான் லாஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறாரு, இருந்து வெயிட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. பாவங்க, குட்டி பாம்பு குட்டியை சாவச்சிட்டு இருக்காங்க, தலையை நசுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பாவம். நான் பயந்துட்டே இருந்தேன், ஏன் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்கு கூட ஃபோன் இருக்காது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்கு ஃபோனு ஆன் ஆகிடுச்சு. நானும் வந்து தைரியமாக போயிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோலாம் கேமில் தான் எடுத்தோம். ஓகே மக்களே, இந்த ட்ரிப் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன்.